எவ்ரிவான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த சம்மர் சீசனுக்கு ரொம்பவே தேவையான அது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சம்மர் ட்ரிங்க் தான். இது ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் நிறைய இருக்குது. அது என்னன்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு நான் பால் சர்பத் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுவும் நன்னாரி பால் சர்பத். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, சப்ஜா சீட்ஸ் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே எடுத்து தண்ணி தேவையான அளவு ஊற்றி 15 நிமிஷத்துக்கிட்ட ஊற வைக்கிறேன். ஊறிடுச்சு அப்படின்னாவே இங்கே பாருங்கள் கலர்லெஸ் ஆகி, பிளாக் கலரில் இருந்தது பார்த்தீங்கன்னா இப்படி கலர்லெஸ் ஆகி நல்லா பல்க்காக வந்துடும். இதுக்கப்புறமா எடுத்து தனியாக வச்சுருங்க. நான் இன்றைக்கி பால் 1.5 லிட்டர் கிட்டே எடுத்து காய வச்சு ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். நல்லா சில்லானதுக்கப்புறம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து சர்பத் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி நன்னாரி சர்பத் கடையில் வாங்கினது தான், 2 டீஸ்பூன் கிட்டே யூஸ் பண்ணுறேன். இதில் நம்ம சர்க்கரையெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் வந்து ஸ்வீட்னஸ் வேணும் இன்னும் கொஞ்சம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 1 டீஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பால் வச்சிருந்தோம் இல்லையா, அது வந்து 1 கப் கிட்டே நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த மேஜிக் ரெசிபின்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு இது அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நம்ம ஊற வச்சிருந்த சப்ஜா சீட்ஸ் நான் 2 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணுறேன். உடலுக்கு வந்து அவ்வளோ குளிர்ச்சி, இது நன்னாரி சர்பத்தும் குளிர்ச்சி தான், ஆனால் வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து கண்ணுக்கு நல்லது, உடலில் இருக்க சூட்டை வந்து அதாவது வந்து உஷ்ணத்தை வந்து தவிர்க்கும். இந்த சம்மருக்கு வந்து எல்லாருமே குடிக்கக்கூடியது, குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இதிலேயே வந்துட்டு ஃப்ளேவராக எப்படி பண்ணுறது, ஒரு சில ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மேங்கோ, ஆரஞ்சு, நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு இல்லையா. எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குமோ, இந்த சம்மர் அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது வந்து மேங்கோ தான். ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி மேங்கோ யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான், எக்ஸ்ட்ராவாக இந்த எசன்ஸ் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். நன்னாரி பார்த்தீங்கன்னா பிளட்டை வந்து ப்யூரிஃபை பண்ணும். அதே வந்து டைஜஷன் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கவங்கலாம் வந்து இதை சாப்பிட்டாங்கன்னா அதெல்லாம் வந்து சால்வ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சியா சீட்ஸ், அதாவது நிறைய பேர் வந்து சியா சீட்ஸையும் வந்து சப்ஜா சீட்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு வேறு வேறு பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ரெண்டுலேயுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரெண்டுமே வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள்.